ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் 18 முதல். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் 28, 29 மற்றும் 30 தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்க முன்கூட்டியே திட்டமிட்டு முன்பதிவு செய்து பயணிக்க அறிவுறுத்தல். மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2 கட்ட பணிகளுக்கு ஒப்புதல் அளித்த மத்திய அரசிற்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி. நிர்ணயிக்கப்பட்ட கால வரையறைக்குள் திட்டத்தை முடிக்க நடவடிக்கை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடன் பிசிக தலைவர் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பாலகிருஷ்ணன், முத்தரசன் சந்திப்பு. சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு தீர்வு கண்டதற்கு நன்றி தெரிவித்தனர். மகளிர் உரிமை தொகை குறித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை. பத்திரிகைகளில் பெயர் வர வேண்டும் என்பதற்காக தவறான தகவல்களை கூறி வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். தாவைக்க மாநாட்டு திடலுக்கு விஜய் இன்றிரவு வர திட்டம். மாநாட்டு பணிகளை நேரில் கண்காணிக்க உள்ளதாகவும் தகவல். தாவைக்க மாநாட்டிற்கு இருசக்கர வாகனங்களில் வருவதை தவிர்க்க வேண்டும். கட்சியினர் ஆதரவாளர்களுக்கு நடிகர் விஜய் வேண்டுகோள். கன்னியாகுமரி அருகே கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. குழித்துறை தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்திற்கு தடை. மதுரை மாவட்டத்தில் 8 ஏரியாக்களில்தான் தண்ணீர் புகுந்து உள்ளது. சென்னையிலிருந்து அதிகாரிகளை அனுப்பி வைத்து உள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். தமிழகத்தில் அனைத்து மாநகராட்சிகளுக்கும் காலநிலை மாற்ற செயல் திட்டத்தை தயாரிக்க திட்டம். டெண்டர் கோரியது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே தரைப்பாலத்தின் பக்கவாட்டு சுவரில் கார் மோதிய விபத்தில் 9 குழந்தை உயிரிழப்பு. சென்னையிலிருந்து சேலத்திற்கு சென்றபோது விபத்தில் சிக்கிய குடும்பம். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே நாளை காலை 4 முதல் மாலை 5 வரை மின்சார ரயில் சேவை ரத்து. கடற்கரை பணிமனையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் அறிவிப்பு. ஈரோட்டில் பெற்ற மகளை பாலியல் வன்கொடுமை செய்த தந்தை உட்பட 3 பேர் கைது. மதுபோதையில் விபரீதம் என போலீசார் தகவல். சென்னை பல்லாவரம் அருகே சலுகை முறையில் கஞ்சா விற்பனை. 2 பேர் கைது. புழல் சிறையில் அடைப்பு. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முன்னாள் டிஜிபி மகன் கைது செய்யப்பட்ட விவகாரம். போதைப் பொருள் விற்பனை செய்யும் நெட்வொர்க்கை சேர்ந்தவர்களும் கைது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகாவில் முதியவரை தாக்கி கொள்ளையடிக்க முயன்ற திருடன். அக்கம் பக்கத்தினர் வந்ததும் முதியவரை காப்பாற்றுவது போல் நடித்த அதிர்ச்சி காட்சி. அவிநாசியை அடுத்து பழங்கரை பைபாஸ் சாலை ஓரத்தில் நின்றிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்து. காரில் பயணம் செய்த 3 பேர் உயிரிழப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு விமானத்தில் இருமுடி கொண்டு செல்ல சிவில் விமான பாதுகாப்பு அமைப்பு அனுமதி. இருமுடி எக்ஸ்ரே இடிடி மூலம் ஆய்விற்கு உட்படுத்திய பிறகே அனுமதிக்கப்படும் என தகவல். திருப்பதியில் உள்ள 3 தனியார் ஹோட்டல்களுக்கு மீண்டும் ISI தீவிரவாதிகள் வெடிகுண்டு மிரட்டல். சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என உறுதி. போலீசார் தீவிர விசாரணை.
ஈரான் மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல். மேற்கு ஆசிய நாடுகளில் மீண்டும் போர் பதற்றம். ராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். 2 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் கடும் சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் ஈரான் ராணுவம் தகவல். நியூசிலாந்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்தியா படுதோல்வி. 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்ற நியூசிலாந்து அணி சாதனை. ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் 18 முதல்